வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் டிஎன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆனுவல் ரெக்ரூட்மெண்ட் பிளானர், அதாவது ஆனுவல் பிளானர் ஃபார் த இயர் ஆஃப் 2020. டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கிற ஆனுவல் பிளானர் 2020. ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் உடனடியாக உங்களுக்கு அலர்ட் வரும். ஓகே, நம்ம இப்போ வீடியோவில் என்னென்னலாம் பார்க்கலாம்னா, சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா, வேக்கன்சிஸ் எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் எந்தெந்த எக்ஸாம் எப்பப்போ நடக்குதுங்கிற டீட்டெயில்ஸை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜான்வரியில் என்ன எக்ஸாம்னா, நோட்டிஃபிகேஷன். இது நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 3 மந்த்ஸ் டைம் தருவாங்க, அப்புறம் தான் எக்ஸாம் நடக்கும். ஓகே, கம்பைன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 1 வந்து ஜான்வரியில் நடக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நான் அதிகமாக எதிர்பார்க்குற, அதிகமான பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற எக்ஸாம்ஸ் மட்டும் சொல்கிறேன், மற்ற இதெல்லாம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அதிகமாக எதிர்பார்க்கறது என்ன டிபார்ட்மெண்ட் எதிர்பார்ப்போம்னா, குரூப் 2 அண்ட் குரூப் 2A. குரூப் 2 குரூப் 2A எப்போ வருதுன்னா, மேலே நோட்டிஃபிகேஷன், இந்த இயர் மேலே வர வேண்டிய எக்ஸாம் அடுத்த இயர் மேலே தான் வரும் போல இருக்குது, அதனால் வேக்கன்சிஸ் பல்காக வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு அதிகமான பேர் எதிர்பார்க்குறது இந்து சமய அறநிலையத்துறை. இந்து சமய அறநிலையத்துறை எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்தில் இருக்குது. ஜூலை மந்தில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, சாரி, நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதில் வந்து 3 மந்த்ஸ் கழிச்சு தான் எக்ஸாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அதிகமான பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 4. செப்டம்பரில் தான் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, எக்கச்சக்க டைம் இருக்குது உங்களுக்கு படிக்கிறதுக்கு. புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட கிளியர் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது, எக்கச்சக்க டைம் இருக்குது. இன்னையிலேருந்து பார்த்தா கூட 1 இயர், கிட்டத்தட்ட 1 இயர் இருக்குது, அதனால் கண்டிப்பாக நல்லா படிக்க ஆரம்பிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம மனசில் வர்றது சிலபஸ், என்ன சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மைண்டுக்கு வரும். கண்டிப்பாக சொல்கிறேன், 99% இந்த சிலபஸ் பழைய குரூப் 4 சிலபஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக நியூ சிலபஸ் தான். ஆனால் தமிழ் இருக்குதா, தமிழ் இங்கிலீஷ், அதாவது லாங்குவேஜ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. நீங்கள் யார் சொல்கிறது நம்பாதீங்க. இப்போ இருக்கிற குரூப் 2 சிலபஸில் இருக்கிற ஜிகேவை நீங்கள் தெளிவாக முடிங்க, அதை முடிக்கிறதே ரொம்ப நல்லது. தமிழுக்கு நீங்கள் இப்போது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஆனால் தமிழ் இருக்குமா இல்லையாங்கிறது டிஎன்பிஎஸ்சி என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்போ தான் தெரியும். அதனால் தமிழுக்காக நீங்கள் லாங்குவேஜுக்கு இப்போது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் ஜிகே மட்டும் படித்தாலே போதுமானதான், என்ன பொறுத்த வரைக்கும் போதுமானது. அப்படி டிஎன்பிஎஸ்சி தமிழ் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் படித்தா கூட தமிழ்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஜிகேவை தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் தமிழுக்கு மட்டும் அதிகமான டைம் ஒதுக்கி படிச்சிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு அப்போ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, குரூப் 4 கண்டிப்பாக சிலபஸ் சேஞ்ச் ஆகும் அப்படி தான் சொல்ல வரேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சிஸ் எவ்வளோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 100 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 80 to 100 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அதிகமான எதிர்பார்க்குறது குரூப் 2 அண்ட் குரூப் 2A சர்வீஸ். கண்டிப்பாக எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் வந்து இந்த வருஷம் குரூப் 2A, அடுத்த வருஷம் அதாவது 2020 குரூப் 2 குரூப் 2A வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2017 தான் குரூப் 2A எக்ஸாம் நடந்தது, 2018-2019 நடக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு 2018 தான் நடந்துச்சு, 2019 நடக்கலை. அதனால் பல்க் 4500 to 5000 வேக்கன்சி இறங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதிகமாக குரூப் 2 குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறை ஜூலையில் நோட்டிஃபிகேஷன், அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 150 to 200 எல்லாம் சேர்த்து, அதாவது குரூப் 8 சர்வீசஸில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு 150 to 200 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அதிகமான பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 4, அதுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 9000 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 9000 to 10000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் ரொம்ப நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.